இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெயின் சீசன் அதிகமாக இருக்குது, இப்போ வந்து குழந்தைகளுக்கு வாட்டர் கண்டாமினேஷன் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி தடுக்கணும் தவிர்க்கணும் ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கணும். முதல் வாட்டர் கண்டாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் வந்து சீவேஜ் கலக்கிறது, கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து கலக்கிறது, கிராமப்புறம் தான் பெஸ்டிசைடு கொல்லி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து சொல்கிறோமே அது கலக்கிறது, இது தான் காரணம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதனால் என்ன விளைவுகள் வரும் குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டயரியா மெயினாக ஜிஐ சிம்டம்ஸ் நிறைய இருக்குது, டயரியா, டிசென்ட்ரி, கால்ரா, டைஃபாய்டு அண்டு மஞ்சக்காமாலை ஹெப்படைட்டிஸ் ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு கிருமி இந்த மூலியமாக தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதில் மூலம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் கண்டாமினேஷனை ப்ரிவென்ட் பண்ணணும், ப்ராப்பராக சீவேஜை ட்ரீட் பண்ணணும். பொறுப்பற்ற நிலையில நம்ம சீவேஜ் வாட்டரை கொண்டு போய் குடிநீர் இருக்கக்கூடிய கிணத்து பக்கத்தில் போய் கொட்டக்கூடாது. இது வந்து வீட்டுகளுக்கு மட்டும் பொருந்தாது, தனிநபருக்கு மட்டும் பொருந்தாது, ஃபேக்ட்ரிகளுக்கும் பொருந்தும். அப்போ வந்துருச்சு, சரி இப்போ நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண, வீட்டில் இருக்க வாட்டரை வந்து சுகாதாரமாக குடிக்கணும், கொதிக்க வச்சு ஆரோக்கிய தண்ணி, குளோரினேட்டட் வாட்டர், நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து பீரியாடிக்காக உங்கள் வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை நீங்கள் வாட்டர் செக்அப் பண்ணணும். இல்லை கவர்மெண்ட்லேயே அந்த வசதிகள்லாம் இருக்குது, அந்த ஆய்வு கொடுத்து கணிச்சு உங்கள் வீட்டில் வரக்கூடிய இதில் வந்து கிருமிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது போக பர்சனல் ஹைஜீனிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, குழந்தைகளை வந்து ஒவ்வொரு தடவையும் கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும், வீட்டில் இருந்த பொருளை தான் கொண்டு சூடான பொருளை தான் சாப்பிடணும், ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ண பொருளையோ இல்லை ஓப்பன் பிளேஸில் சமைச்சு 2 மணி நேரத்துக்கு மேலே ஓப்பனாக வைக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் வச்சக்கூடிய பொருளையே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சொல்லணும். ஏன் இது நம்மளுக்கு பொருந்தும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அண்டர் ஃபைவ்ல வரக்கூடிய குழந்தைகள், வாட்டர் கண்டாமினேஷன் வரக்கூடிய குழந்தைகள் 50% குழந்தைகள் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சைனா, அதை தவிர்த்து 2 ஆப்பிரிக்கன் நல்லா இருக்காங்க. ஸோ இந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு தான் இதனால் அஃபெக்ட் ஆகிறோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 50% குழந்தைகள் இந்த 3 கண்ட்ரியில் தான் இருக்குது, 4 கண்ட்ரியில் தான் இருக்குது, பாப்புலேஷன் நம்ம அதிகம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எஜுகேட் பண்ணணும், நம்ம தனிநபர் ஒழுக்கமும் வேணும், நம்ம வீட்டிலேருந்து சுகாதாரத்தை ஆரம்பிக்கணும், அப்படின்னா தான் சொசைட்டி சுகாதாரமாக முடியும். நன்றி. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவை நியூஸ்க்காக ஃபாலோ பண்ணணுமா? டோன்ட் வரி, எல்லா நியூஸையும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களோட வாட்ஸ்அப்கே அனுப்புகிறோம். Just follow our News 18 WhatsApp channel.